இந்த அரசு என்ன மயிர புடுங்குதுன்னு தான் நாங்கள் கேட்குறோம். 15 நாள் ஆகிச்சு, ஏண்டா ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்கணுமா வேணாவா? வளையர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள், வளையர்கள் ஓட்டு இந்த திமுக திராவிட மாநாட்சிக்கு வருகின்ற பாராளுமன்ற தேர்தலே கிடைக்காது என்ற ஒரு கேடுகட்ட எண்ணத்தில் தான் இந்த அரசு அந்த குற்றவாளிகளை பிடிக்கவில்லை என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். ஒரே ஒரு 100,000 எடுத்து ஒரு 500 மீட்டர் வருமா இந்த பைப்பு? 32 வீடு நான் முட்டா பயல, ஒரு லெஃப்ட்டு ஒரு ஸ்ட்ரைட்டு ஒரு லெஃப்ட்டு 500 மீட்டர் கூட வரலாம், முட்டா பயல. 100,000 ரூபா பார்த்தா நீ கொடுக்குறியால நான் கொடுக்கட்டா? அந்த பீயை எடுத்து மாவட்ட ஆட்சியர் ஆய்வுக்கு அனுப்பியிருக்காங்களாம், டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க. அந்த டிஎன்ஏ டெஸ்ட் வந்த பிறகு யாரெல்லாம் இவர்கள் சந்தேகப்படுகிறார்களோ, இந்த தொட்டியில் மலத்தை கலந்திருப்பான், பீயை கலந்திருப்பான்னு யாரெல்லாம் இந்த அரசு மாவட்ட நிர்வாகம் காவல்துறை சந்தேகப்படுகிறதோ அவனோட டிஎன்ஏவை எடுப்பாங்களாம். இந்த டிஎன்ஏவையும் இந்த டிஎன்ஏவையும் சேர்த்து ஒப்பிட்டு பார்த்து, நல்ல வேலை இந்த பீயையும் ஊர்திருக்காரன் பீயையும் சேர்த்து வச்சு மோந்து பார்த்து நான் கண்டுபிடிப்பேன். இதுதான் தமிழக அரசு, அந்த பீயை மோந்து பார்த்து நாங்கள் கண்டுபிடிக்க திட்டமிடுகிறோம். 2 DNA ஒப்பிட்டு பார்த்து இந்த திராவிட மாடல் அரசு கைது செய்ய திட்டமிட்டு இருக்கிறது. குற்றவாளியாக இருப்பான் என்று நாம் சந்தேகப்படுகிற நபரின் மலத்தை எடுக்கணும், அப்படி இல்லைனா அவன் ரத்தத்தை எடுக்கணும், இல்லைனா அவன் செதையை எடுக்கணும். இப்படி 3 எடுத்தால் தான் டிஎன்ஏ டெஸ்ட்டை பண்ண முடியும். நாங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து வந்த பிறகு குற்றவாளிகளை கைது செய்யும்னு சொல்கிறோமே, அப்போது இங்கே ஆண்டு கொண்டிருந்த இந்த திராவிட மாடல் அரசின் டிஎன்ஏவை நாம் எடுத்து பார்க்க வேண்டும். இந்த ஆட்சியில் இருக்கிற இந்த ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் டிஎன்ஏவை எடுத்து பார்த்தால் அது நிச்சயமாக தமிழகத்திற்கு சம்பந்தம் இல்லாத டிஎன்ஏவை தான் இருக்கும். அதால் தான் இந்த ஸ்டாலின் இன்னும் இது மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்காரு. நான் பீ தண்ணியை குடிச்சிட்டு ஊரில் இருக்கிற என்னை பார்க்கறதுக்கு உனக்கு வக்கு இல்லை, வகை இல்லை, ஆர்எஸ்எஸ் காரன் என்று சொல்கிற பாண்டியாவின் வீட்டில் போய் நீ உக்காரன்னா நீயும் ஆர்எஸ்எஸ் தான். இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பல் எல்லாம் என்ன செய்கிறதோ அதை செய்கிறவன் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று நான் பகிரங்கமாக இங்கே குற்றம் சாட்டுறேன். என்னடா ஆட்சி பண்ணுறீங்க, எந்த பசுவாவது வந்து உங்கள்கிட்ட கேட்டுதா ஐயா ஸ்டாலின் ஐயா, ஐயா எங்களுக்கு வந்து நாங்கள் மழையில் வெயில் நினைக்கிறோம், எங்களுக்கு ஒரு 25 ஏக்கரில் ஒரு பசுமடத்தை கட்டி கொடுங்கள் என்று யாராவது கேட்டுதா? எந்த பசுவாவது கேட்டுதா? ஆரியபுரத்தில் இடித்ததை நாம் பார்த்தோம். தமிழன் உயிர்னா மற்றவங்களுக்கெல்லாம் மயிராடா? ஏய் உன்னுடைய டிஎன்ஏ டெஸ்ட்டு உன்னை டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும். ஏய் மயிரே அதை இடியன்டா, எங்கள் வீட்டு காசு தானடா, எங்கள் 17,000 கோடியிலேருந்து ஒரு டேங்க் கட்டுறேன்னா ஒரு 10 லட்சம் ஆகிடுமா? என்ன உங்கள் அம்மா வீட்டு காசாடாது, இல்லை நீ ஆந்திராவிலேருந்து கொண்டு வந்தியா? நீ சமூக நீதி மாடல் அரசு, திராவிட மாடல் அரசு, திராவிட மாடல் அரசுனா எவனுக்கெல்லாம் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ, எவனுக்கெல்லாம் அதிகாரத்தில் வர வாய்ப்பு தரப்படவில்லையோ அவனையெல்லாம் தூக்கி மேலே நிறுத்துவது தான் திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்கிறாயே. இங்கே கீழே இருக்கிறவன் பீ தண்ணியை குடித்து விட்டு இத்தனை நாளாக அந்த குற்றவாளிகளை கைது செய் கைது செய்யின்னு கத்துறமே, என்ன புடுங்கி கொண்டிருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி? புதுக்கோட்டை பீ கலந்த சம்பவத்தில் இன்றைக்கு ஊரெல்லாம் இந்த அரசால் ஒன்று சொல்லப்படுகிறது. அந்த மாவட்ட ஆட்சியர் இந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர், இந்த அரசு வேண்டுமென்றே அந்த பெண்ணை ஒரு சிங்கப்பன் என்றெல்லாம் இவர்களே ஒரு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊருக்கு அந்த வேங்கவேல் கிராமத்திற்கு நேரடியாக சென்று அந்த மக்களை சந்தித்தவன் என்ற முறையில் அந்த கலெக்டர் மீது உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், அந்த ஊருக்கு நாங்கள் போகிறோம், கிட்டத்தட்ட அந்த ஊரிலே 3 சமூகங்கள், ஒன்று அகமுடையார், ஒன்று வளையர். வளையர் என்று சொன்னால் வலை வைத்து எலிபிடித்து தின்பவர்கள் தான் வளையர்கள். அந்த வளையர்களை இன்றைக்கு முத்தரையர் என்று சொல்லப்படுகிறது. இப்படி அந்த 3 சமூகங்கள் அங்கே இருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் போகிறோம். ஏற்கனவே காவல்துறைக்கு அறிவித்திருக்கிறோம், அம்பேத்கர் இயக்க தலைவர்கள் ஒரு 5-6 பேர் அந்த ஊரிலே இருக்கிற சகோதரர்களை சந்திக்க போகிறார்கள் என்று. ஆனால் இந்த போலீஸ் என்ன நினைக்கிறான், இவன் எவன்னா ஒரு 4 பேர் போகட்டும், அந்த வழியில் மறித்து அந்த ஆண்டை சாதிகள் என்று சொல்கிற, நான் ஆண்டை சாதிகள் என்று அனைவரையும் சொல்ல மாட்டேன், இந்த தமிழர்களே தப்பி பிழைத்த சில தரதலைகள் ஒவ்வொரு சாதிகளும் இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
அந்த தருதலைகள் தான் தமிழகத்திலே தமிழ் குடிக்குள்ளே ஒற்றுமை வந்துவிடக் கூடாது. தமிழ் குடியான மூத்த குடி பறையர் குடியை இந்த சமூகத்தின் இழிவான குடியாக பார்க்கிற சில தருதலைகள் எல்லா சாதியிலும் பிறந்திருக்கிறான். அந்த தருதலையை சொல்கிறேன். அப்படிப்பட்ட தருதலைகள் இவர்கள் போகிற போது எவனாவது நாலு பேர் மறித்து அடிக்கட்டும், அப்படி அடித்தாதான் இந்த ஊருக்குள் இந்த சாதி மயிறு அப்படின்னு சொல்லிட்டு எவனும் வரமாட்டான்னு இங்கே இருக்கிற போலீஸ் நினைக்கிறாண்டா, இந்த அரசு நினைக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் பயப்படுறோம் நாங்களடாரே, எங்களை மறித்தா குறைஞ்சது ஒரு எட்டு பேராவது சாவாண்டா, செத்த பிறகு தான்டா எங்களுக்கு ஏதாவது ஆகும். அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த ஊருக்கு போகிறோம். அந்த ஊரில் போய் உட்காந்த உடனே அந்த ஊர் மக்களெல்லாம் ஏதோ இழவு வீட்டில் இருப்பது போல் ஒருத்தனை ஒருத்தன் வெறுத்தி பார்த்து கொண்டு இருக்கிறான். என்னென்னு கேட்டால் அப்போ தான் இந்த நடந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. சரி, இது எப்படி நடந்திருக்குன்ற அந்த ஊரிலே இருக்கிறவர்கள் கூட, இதோ இந்த வளையன்தான் இந்த தொட்டியிலே ஏறி மலத்தை போட்டான், இதோ இங்கே இருக்கிற அகமுடையார் தான் இந்த மலத்தை இந்த தொட்டியில் இந்த பீயை தொட்டியில் போட்டிருப்பான்னு யாருமே சொல்லலை. இன்றைக்கு இவங்கெல்லாம் சொல்கிறானுங்களே, இந்த மக்கள் எல்லாம் ஊர் தெருக்காரனை திட்டுகிறார்கள், தமிழ்ச்சாதிகளை திட்டுகிறார்கள் என்று போய் வந்த நான் கூட சொல்லலை, அந்த ஊரில் இருக்கிறவங்க கூட சொல்லலை. அப்படி இருக்கிற நிலையில் இந்த அரசு என்ன மயிரை பிடுங்குன்னு தான் நாங்கள் கேட்குறோம். 15 நாள் ஆகிச்சு, ஏண்டா ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்கணுமா வேணாவா? நீ குற்றவாளியை கண்டுபிடித்து இவன்தான்னு சொல்லு, நீ பொய்யாகடோ சொல்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த வழக்குக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க இந்த அரசு நினைக்குதா இல்லையா? ஆகவே இந்த அரசு என்ன நினைக்குது? ஒரு கால் இந்த ஆண்டை சாதிகள் என்று சொல்கிற ஒரு சிலரில் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டுமானால், அந்த வளையர் சாதியில் இருந்து யாராவது திமிர் பிடித்தவன் இரண்டு பேர் போட்டிருந்தால் அந்த மாவட்டம் முழுக்க வளையர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள், வளையர்கள் ஓட்டு இந்த திமுக திராவிட மாடல் ஆட்சிக்கு வருகின்ற பாராளுமன்ற தேர்தலே கிடைக்காது என்ற ஒரு கேடுகட்ட எண்ணத்தில் தான் இந்த அரசு அந்த குற்றவாளிகளை பிடிக்கவில்லை என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். அந்த ஊரில் போய் பார்த்தோம்னா அந்த ஊரில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, அங்கே இருக்கிற ஏகப்பட்ட பிரச்சனையை சொல்கிறாங்க. இவர்களுக்கும் அந்த ஊர் தெருவில் இருக்கிற ஆண்டை சாதிகள் என்ற ஒரு சில பிரிவுகளுக்கும் அங்கே இருக்கிற அந்த நிலம் சம்பந்தமான பிரச்சனையை சொல்கிறான், சுடுகாடு பிரச்சனையை சொல்கிறான். கடந்த முறை இறந்த போது கூட இங்கே அரசு அதிகாரிலாம் வந்தால் எங்கள் சுடுகாட்டுக்கு இருக்கிற அந்த முட்களை எல்லாம் வெட்டி கொண்டு நாங்களே போனோம், அப்போ கூட அரசு அதிகாரிகள் சரி பார்ப்போம் அடுத்து எவனா இழவு விழுந்தா நாங்கள் வந்து சரி பண்ணிடுறோம் அதுக்குள்ளேன்னு சொன்னவன், இன்னமும் அதுக்கடுத்து பல இறப்புகள் நடந்தும் இந்த அரசு எதை பற்றியும் கண்டுகொள்ளவில்லைன்னு சொல்கிறான். அப்போ சரிங்க, இப்போ உங்களுக்கு அடிப்படையில் என்ன தான் வேணும், என்ன கோரிக்கை உடனடியாக நமக்கு நிவாரணம் பண்ணணும்? இல்லைங்க, அந்த மலத்தை வந்து அந்த பீயை அந்த தொட்டியில் கலந்தான், இங்கே இருக்கிற குழந்தைகள்லாம் மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகுது, தொடர்ந்து குழந்தைகள் போய் அட்மிட் ஆனோடனே இந்த அரசு ஒரு பாலிசி வச்சுருக்கு, இந்த மாதிரி தொடர்ந்து பாதிப்பு ஏற்பட்டால் அந்த ஊரில் ஏதோ ஒரு மிகப்பெரிய தொற்று ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அந்த மருத்துவ குழுவை அனுப்பி அல்லது மாவட்ட நிர்வாகத்தை அனுப்பி அதை ஆய்வு செய்கிற வழக்கத்தை தமிழக அரசுகள் கொண்டிருக்கின. அப்படி போய் ஆய்வு செய்யும்போது தான் இந்த காமன் ஃபுட்டால் தான் ஏதோ ஒரு உணவை அனைத்து மக்களும் எடுத்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த நோய் வந்திருக்குது. அதில் அந்த மலத்திலே இருக்கிற புழுக்கள் இந்த குழந்தைகளின் உடலில் இருக்கிறது, எனவே இதை ஆய்வு செய்யணுன்னு தான் அந்த தண்ணி தட்டியை போய் பார்க்குறோம். சரி பார்த்தா அதில் மனித கழிவு இருந்தது, அதை எடுத்தாங்க. எடுத்துட்டு அங்கே அந்த டேங்கு கீழே வர பைப்பை கட் பண்ணிவிட்டு வந்துட்டான். வந்துட்டு இவர்களுக்கு வேற ஒரு ஊர்லேருந்து தண்ணியை கொண்டு வந்து பைப்பில் அதே மலம் கலந்த தண்ணி போச்சே அந்த பைப்போடு சேர்த்து அந்த தண்ணியை கொடுக்குறான். அந்த மக்கள் என்ன சொல்கிறான், சார் இந்த பைப்புலேருந்து டேங்க்லேருந்து பைப்பை கட் பண்ணிட்டாங்க, ஆனால் எந்த மலம் கலந்த தண்ணீர் எங்கள் வீட்டு குழாயில் வந்ததோ அதே குழாயில் தான் இப்போ தண்ணி வருது, நான் அதை பிடித்து குடிக்கிற பொழுது மலம் கலந்த வாசனை வருவதாக நான் உணர்கிறேன், எனக்கு மென்டல் ஃபீலிங் அந்த மாதிரி இருக்குது, எனவே தயவு பண்ணி இந்த குழாயை மாற்றணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சில கோரிக்கைகள் சொன்னாங்க. சரி, நேரடியாக கலெக்டர் அலுவலகத்துக்கு போகிறோம். அந்த அம்மா இன்றைக்கெல்லாம் சிங்கப்பெண்ணு சொல்கிறான்ல, அந்த அசிங்கப்பெண்ணு ஒரு மீட்டிங்கில் ஒரு 3 மணி நேரம் உட்காந்து 4 மணி நேரம் காக்க வச்சான். சரி நீ எவ்வளோ நேரம் தாண்டி காக்க வை பார்ப்போம் அப்படின்னு நாங்களும் காத்து நேரடியாக அந்த அம்மா கிட்டே போய், ஆ என்ன பிரச்சனை, எங்கேருந்து வரீங்க, இந்த மாதிரிமா அந்த ஊர்லேருந்து வரோம், வேங்கை வாசல்லேருந்து வரோம், அந்த மக்கள் வந்து சில அடிப்படை கோரிக்கைகளை வந்து சொல்லியிருக்காங்க. என்ன? இல்லைங்க, அந்த மலம் கலந்த தண்ணி வந்ததே அந்த பைப்பு, அந்த பைப்பை கொஞ்சம் மாற்றி தரணும் அப்படின்னு சொல்கிறோம். உடனே அந்த அம்மா சொல்லுது, அந்த அம்மா படித்தது இல்லை, ஐஏஎஸ் படிச்சிருக்குல்ல, ஒரு 2-3 கெமிக்கல் பேரை சொல்லுது, இந்த கெமிக்கல்லாம் போட்டு அந்த குழாயை நாங்கள் க்ளீன் பண்ணிட்டோம்,
அந்த குழாயில் குடிப்பதற்கு உகந்த தண்ணீர் வருவதாக அந்த குழாய் மாற்றப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. நான் என்ன சொன்னேன், அந்த தண்ணியை நீங்களோ நானோ குடிக்க போகிறதில்ல, அந்த தண்ணியை குடிக்கிறவன் சொல்கிறான், இந்த குழாயில் வருகிற தண்ணியை பிடித்து குடிக்கிற பொழுது பீ கலந்த வாசம் வருவதாக நான் உணர்கிறேன், எனவே அந்த குழாயை மாற்று அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை, உடனே அடுத்த ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அந்த குழாயெல்லாம் நாங்கள் மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிச்சு. நீங்கள் போய் பிடிஓ பார்க்காமையே இந்த மாஸ் மாவட்ட நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுக்கிறது என்பது தெரியாமையே நீங்கள் வந்து எங்களை குறை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிச்சு. ஏன்னா ஊர்க்காரன் இப்படி சொல்கிறான், இந்த ஊருக்கு கலெக்டராக இருக்கிற இந்த அம்மா இப்படி சொல்லுதான்னு சொல்லிட்டு எங்கள் கூட வந்த ஊர்க்காரனை வெளியே நிற்க வச்சுருந்தோம். திருப்பி பிடிஓ போய் பார்த்தவொடனே அந்த பிடிஓ முட்டாளும் இதே தான் சொல்கிறான், என்னவோ வாய்க்கு வராத நாலஞ்சு கெமிக்கலை போட்டு கழுவிட்டோம், கழுவிட்டு அந்த குழா வந்து உகந்த குழாயாகி போச்சுன்னா. நான் சொன்னேன், ஏய் எங்களுடைய இப்படியாவது யோ எங்களுடைய சப்ளான் வந்து கிட்டத்தட்ட 17,000 கோடி செலவு செய்யப்படாமல் தமிழக அரசு வைத்து கொண்டிருக்கிறது, அந்த 17,000 கோடியிலிருந்து ஒரே 1 லட்சத்தை எடுத்து ஒரு 500 மீட்டர் வருமா இந்த பைப்பு, 32 வீடு நான் முட்டா பையில ஒரு லெஃப்ட்டு ஒரு ஸ்ட்ரைட்டு ஒரு லெஃப்ட்டு 500 மீட்டர் கூட வரலாம் முட்டா பையில, 1 லட்சம் ரூபா மொத்தம் நீ கொடுக்குறியால நான் கொடுக்கட்டா, என் சமூகத்துக்கான பைப்பை நீ மாத்திரையா என் காசுலேருந்து இல்லை நான் கொடுக்கட்டா அப்படின்னு கேட்ட பிறகு அந்த முட்டா சொல்கிறான், அந்த பிடிஓ சரிங்க நாங்கள் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறோம், மாற்றுறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோன்னு. சரி, இது ஒன்று. அப்புறம் மறுநாள் அந்த ஆளை பிடிச்சி ஏறி இன்றைக்கி குழாயை மாற்றிருக்கான்னு வச்சுங்க பைப்பை. இதை விட இன்னொரு வேடிக்கையான விஷயம் அந்த அம்மாக்கிட்ட கேட்கணும், அம்மா 11 நாட்கள் ஆகுது இந்த குற்றவாளியை கொஞ்சம் கைது பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டோம். உடனே இங்கே அந்த சிங்கப்பன் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சொல்கிறாரு, இதெல்லாம் நீங்கள் வந்து எஸ்பி கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் எஸ்பி கிட்ட கேட்டுக்கிறோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 17 பேர் கொண்ட ஒரு சிறப்பு படையை, என்ன மயிர் படைன்னு தெரியல, அது சிறப்பு படையாம், அந்த படையை அமைத்திருக்கிறார்கள்னு சொல்கிறீங்க. அந்த படை வந்து 11 நாளாக கண்டுபிடிக்க முடியல, அப்போ அந்த படைக்கு திறமை இல்லைன்னு தானே அர்த்தம். இந்த படையை எடுத்துகிட்டு வேறு ஒரு சொறி சடங்கு படையை போட்டு அவங்கள பிடிக்கணும்னு சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, நாங்கள் வந்து அந்த மலம் இருக்க மலம், அதாவது நாம் சொல்லப்போனால் அந்த பி, அந்த பீயை எடுத்து மாவட்ட ஆட்சியர் ஆய்வுக்கு அனுப்பியிருக்காங்களாம், டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க. அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு வந்த பிறகு யாரெல்லாம் இவர்கள் சந்தேகப்படுகிறார்களோ, இந்த தொட்டியில் மலத்தை கலந்திருப்பான் பீயை கலந்திருப்பான் யாரெல்லாம் இந்த அரசு மாவட்ட நிர்வாகம் காவல்துறை சந்தேகப்படுகிறதோ அவனோட டிஎன்ஏவை எடுப்பாங்களாம். இந்த டிஎன்ஏவையும் இந்த டிஎன்ஏவையும் சேர்த்து ஒப்பிட்டு பார்த்து, நல்ல வேலை இந்த பீயையும் ஊர்த்திருக்காரன் பீயையும் சேர்த்து வச்சு மோந்து பார்த்து நான் கண்டுபிடிப்பேன், இதுதான் தமிழக அரசு, அந்த பீயை மோந்து பார்த்து நாங்கள் கண்டுபிடிக்க திட்டமிடுகிறோம் அப்படின்னு சொல்லலை அந்த அம்மா. நல்ல வேலையா டெக்னிக்கா இந்த பீயில் இருக்கிற டிஎன்ஏவும் ஊர்த்தருக்காரன் மலத்திலே இருக்கிற டிஎன்ஏவும் எடுத்து ரெண்டு டிஎன்ஏ ஒப்பிட்டு பார்த்து இந்த திராவிட மாடல் அரசு கைது செய்ய திட்டமிட்டு இருக்கிறது அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. நான் சொன்னேன், அம்மா நான் கூட படித்தவன் தான், நான் மூணு முட்டி இல்லை, இது வரைக்கும் தமிழகத்தில் நடந்த குற்றச்செயல்களில் இந்த மாதிரி ஒரு குற்றவாளியின் பீயின் மலத்திலே இருந்து டிஎன்ஏவை எடுத்து இன்னொருத்தனோட டிஎன்ஏவை எடுத்து கண்டுபிடித்ததா எங்கேயும் நடைமுறையில் இல்லைன்னு சொன்னோம். ஒரே மனுஷனுக்கான டிஎன்ஏவை எப்படி எடுக்க முடியும், இதில் மலம் கலந்துருக்கிறது பீ கலந்துருக்கிறது, எவளெல்லாம் நாம் சஸ்பெக்டோ இவர்தான் குற்றவாளியாக இருப்பான் என்று நாம் சந்தேகப்படுகிற நபரின் மலத்தை எடுக்கணும், அப்படி இல்லைனா அவன் ரத்தத்தை எடுக்கணும், இல்லைனா அவன் செதையை எடுக்கணும், இப்படி 3 எடுத்தால் தான் டிஎன்ஏ டெஸ்ட்டை பண்ண முடியும். அப்படி இருக்கிற போது அரசு மெத்தனமாக நாங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து வந்த பிறகு குற்றவாளிகளை கைது செய்யும் சொல்கிறோமே, அப்போது இங்கே ஆண்டு கொண்டிருக்கிற இந்த திராவிட மாடல் அரசின் டிஎன்ஏவை நாம் எடுத்து பார்க்க வேண்டும், இந்த ஆட்சியில் இருக்கிற இந்த ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் டிஎன்ஏவை எடுத்து பார்த்தால் அது நிச்சயமாக தமிழகத்திற்கு சம்பந்தம் இல்லாத டிஎன்ஏவை தான் இருக்கும். அதால் தான் இந்த ஸ்டாலின் இன்னும் இது மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்கார். அப்போ இப்படிப்பட்ட கேடுகட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே வந்து இந்த சாணக்கியா என்ற ஒரு யூடியூப் சேனலை நடத்துகிற பாண்டே, அந்த பாண்டேவை இவர்கள் சொல்லுவார்கள், இந்த பாண்டே ஒரு ஆர்எஸ்எஸ்காரன், இவன் திராவிட இயக்கத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறான் என்று. உண்மைதான் அது. பாண்டேவுக்கு என்ன வேலைன்னா
இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற ஸ்டாலின் அவர்கள் மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் எங்கெல்லாம் போறாங்களோ, எங்கெல்லாம் பூவை எடுத்துக்கொண்டு அர்ச்சனை தட்டை எடுத்துக்கொண்டு கோயில் கோயிலா போறார்களோ, அந்த கோயிலுக்கெல்லாம் கேமராவை வைத்து இன்றைக்கு கருணாநிதி இன்னைக்கு ஸ்டாலினின் மனைவி அவர்கள் இந்த கோயிலுக்கு போனா இந்த கோயிலுக்கு போனான்னு பிரச்சாரம் பண்ணுறது தான் அந்த பாண்டேவுக்கு வேலை. பாண்டே இந்த சமூகத்திற்கு திமுகவுக்கு ஓட்டு போட போகிறதில்லை. பாண்டே திமுகவுக்கு எவ்வளோலாம் ஓட்டு போகிறானோ இவர்கள்லாம் திருட்டு பசங்க, இந்த திராவிட இயக்கத்திற்கு ஓட்டு போடக்கூடாது, நாம் வேற ஒரு இயக்கத்திற்கு ஓட்டு போடணும்னு சொல்கிற பாண்டேவின் தந்தை இறந்தால் இங்கே இருக்கிற திராவிட மாடல் ஆட்சியின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் போய் அவன் வீட்டில் துக்கம் விசாரித்து உக்காடுறாரு. ஏண்டா நாங்கள் வந்து நீங்களே சொல்கிறீங்க 13% ஓட்டு இன்றைக்கு திராவிட மாட ஆட்சி வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொன்னால், இந்த தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பட்டியல் சமூகமும் 13% எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்குன்னு சொல்கிற ஸ்டாலின், நான் பீ தண்ணியை குடிச்சிட்டு ஊரில் இருக்கிற என்னை பார்க்கறதுக்கு உனக்கு வக்கு இல்லை வகையில்லை ஆர்எஸ்எஸ் காரன் என்று சொல்கிற பாண்டியாவின் வீட்டில் போய் நீ உக்காரன்னா நீயும் ஆர்எஸ்எஸ் தான். இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பல் எல்லாம் என்ன செய்கிறதோ அதை செய்கிறவன் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று நான் பகிரங்கமாக இங்கே குற்றம் சாட்டுறேன். பிஜேபியில் இருக்கிறவன் 25 ஏக்கரில் எங்கேயாவது பசுமடம் கட்டி பார்த்துருப்பீங்களா? டேய் என்னடா ஆட்சி பண்ணுறீங்க, எந்த பசுவாவது வந்து உங்கள்கிட்ட கேட்டுதா ஐயா ஸ்டாலின் ஐயா, ஐயா எங்களுக்கு வந்து நாங்கள் மழையிலும் வெயிலும் நினைக்கிறோம், எங்களுக்கு ஒரு 25 ஏக்கரில் ஒரு பசுமடத்தை கட்டி கொடுங்கள் என்று யாராவது கேட்டுதா? எந்த பசுவாவது கேட்டுதா? இல்லை தமிழகத்தில் இருக்கிற எங்கள் சங் பரிவார் இயக்கமாவது கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் அவர்களே இந்த பசுக்களுக்கெல்லாம் ஒரு 25 ஏக்கரில் பசுமடம் கட்டி கொடுங்க கேட்டுதா? இங்கே இருக்கிற சென்னையில் இருக்கிற ஒட்டுமொத்த உழைக்கின்ற மக்களையும் எடுத்து வீசின தீமைத்திடலில் இங்கே இருக்கிற மக்களை அப்புறப்படுத்துகிற போது கொதித்த திமுக ஆட்சிக்கு வந்தவொடனே அங்கே இருக்கிற மக்களை எடுத்து வீசுது. என் வீட்டை எடுத்தால் நான் தற்கொலை செய்து கொள்வேன், கொளுத்திக் கொள்வேன், என் மொத்த வருமானம் இதுதான், இதை நான் இடுக்க அனுமதிக்க முடியாது என்று ஒரு வன்னிய சமூகத்தைச் சேர்ந்த சகோதரர் சொல்லுகிற போது அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிலாம் சொல்கிறாடே போடா நீ சாவிடா, உன்னை மாதிரி 1000 பேர் இங்கே செத்துருக்காண்டா, நீ செத்து இங்கே ஒன்றும் நடக்க போகிறதில்லன்னு அந்த வீட்டை ஆரியபுரத்தில் இடித்ததை நாம் பார்த்தோம். தமிழன் உயிர்னா பார்த்தா உங்களுக்கெல்லாம் மயிராடா. டேய் உன்னுடைய டிஎன்ஏ டெஸ்ட்டு உன்னை டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும். உனக்கு ஆதரவாக ஒருத்தன் சொன்னான்ல, எவனோ ஒரு பைத்தியக்காரன் அங்கே போய் போட்டிருப்பான், இவரே கொடுக்குறாரு அந்த எஃப்ஐஆரில். பொதுவாக அந்த அம்பேத்கர் சிலைகள்லாம் இங்கே உடைப்பட்டால் சிதைப்பட்டால் அது அசிங்கப்படுத்தப்பட்டால் காவல்துறை எளிய வழியை ஒன்று வச்சுருக்கான், மனம் நலம் குன்றியவர் மென்டலு அப்படின்னு அந்த எஃப்ஐஆர் முடிச்சிருவாங்க. அதே மாதிரி இன்றைக்கு அரசுக்கு இவர் ஒரு க்ளூ தராரு, எவனா ஒரு மென்டல்னு போடுங்களேன். ஏய் மென்டல்னு யாரா போடுற, ஒரு பைத்தியக்காரன் கூட இந்த பட்டியல் சமூக மக்களை அசிங்கப்படுத்த வேண்டும், இவனை வந்து கொச்சைப்படுத்த வேண்டும் என்ற நினைவோடு தமிழகத்தில் இருக்கிற பைத்தியக்காரன் கூட இருக்கிறான்னு சொல்லாதடா. டேய் நாங்கள்லாம் சும்மா தாண்டா இருக்கிறோம், நீ வேணால் இந்த அரசு ஒன்றா சொல்லு, எங்களுக்கு கண்டுபிடிக்க துப்பு இல்லை வகை இல்லை என்ன அப்படின்னு இங்கே இருக்கிற திராவிட மாடல் ஆட்சி சொல்லட்டும், நாங்கள்லாம் சும்மா தான் இருக்கிறோம். இந்த நான் அண்ணன் இளமுருகு நம்ம அண்ணன் பெரியவர் அன்புதாசங்கிறார்ல, இவர் மேலே கூட கொஞ்சம் கோபம் தான், அவர் வரட்டும். நாங்கள் 3 பேரும் போய் அந்த இறையூரில் வேங்கை வாய்சல் கிராமத்தில் இருக்கிற குடிநீர் தொட்டியில் நாங்கள் 3 பேர் தாண்டா பிய போட்டோம் அப்படின்னு நாளைக்கு கோர்ட்டில் சரண்டர் ஆகிறோம்டா. டேய் வேறு வழி இல்லைடா, நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீங்க, நாங்கள் அண்ணன் அன்புதாசன் இளமுருகு இந்த மூர்த்தி 3 பேரும் போய் நாளைக்கு ஒன்றா கோர்ட்டில் சரண்டர் ஆகிறோம்பா, நாங்கள் 3 பேர் தான் மலத்தை போட்டோன்னு அப்போயாவது இந்த எஃப்ஐஆர் முடிச்சு தொலைங்கடா. டேய் மானம் கட்டவனுங்களா, இந்த மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு அந்த பீ தண்ணியோடு இருக்கிறான், என் பணம் 17,000 கோடி இந்த அரசு நிதி அப்படியே கிடக்கு, 6-7 மாதம் ஆகுது, என்னுடைய பணத்தில் 18.5 கோடியில் நீ 20% செலவு பண்ணியிருக்கிற, என் பணத்தை எடுத்து எனக்கு ஒரு டேங்கு கட்டேன், அந்த டேங்கை இடியன், இன்றைக்கும் அந்த டேங்க் அவமான சின்னமாக அந்த சேரி பகுதியில் நின்று கொண்டு இருக்கிறது. டேய் நீ குடித்த தண்ணியில் பீ எங்கிட்ட இருந்து தாண்டா வந்ததுன்னு சேரியின் அவமானமாக அந்த வாட்டர் டேங்க் நிற்குது. டேய் மயிரே அதை இடியன்டா, எங்கள் வீட்டு காசு தானடா, எங்கள் 17,000 கோடியிலேருந்து ஒரு டேங்க் கட்டுறேன்னா ஒரு 10 லட்சம் ஆகிடுமா என்ன? உங்கள் அம்மா வீட்டு காசாடாது, இல்லை நீ ஆந்திராவிலேருந்து கொண்டு வந்தியா, யார் வீட்டு காசு அது? எங்கள் வீட்டு காசு, எங்கள் மக்கள் போடுகிற வரி பணத்திலிருந்து இந்த அரசு சப்ளான் என்ற முறையில் 21% ஒதுக்கீடு செய்து எங்கள் பணம்டாது, எங்கள் பணத்திலிருந்து எங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபாயில் குழாய் போட மறுக்கிற, ஒரு 10 லட்ச ரூபா 15 20 லட்ச ரூபா ஆகுமா? ஏடா 1 கோடி வீடு ஆகட்டும்டா,
ஒரு டேங்கை கட்டுறா முதல்ல. இந்த அரசு உண்மையிலே தன்மானமுள்ள அரசாக இருந்தா, ஏ உங்களுக்கு தன்மானம்லாம் கிடையாது, அது வேற விஷயம். இங்கே தெருவில் நின்று எங்களை போன்ற அம்பேத்கர் இயக்க தலைவர்களாக கத்தி கொண்டிருக்கிறான். இந்த நாய்கள், இந்த வேசி மகன்கள், நீ இப்படியே சொல்லலாம், இந்த தெவடியா பயலாம் ரோட்டில் நின்று கத்துறான், இவங்களுக்கு கத்துறதுக்காவது ஒரு டேங்கை கட்டி கொடுக்கணும்னு இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற முதல்வர் முயற்சி செய்யட்டும். ஏ இது என்ன, இது கொடுமை. ஏய், எந்த ஊர்லேயாவது நடக்க மாட்டாது. நான் என்ன சொல்கிறேன், அங்கே இருக்கிறவனுக்கு இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது, தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது, பறையர்கள் மீது, பஸ்கள் பல்லர்கள் மீது, அறிஞர்கள் மீது உங்களுக்கு கோபம் இருந்தால் நீங்கள் கொலை கூட பண்ணுங்கடா, நான் அதை வரவேற்கிறேன்டா. உனக்கு நான் எதிராக இருக்கிறேன் என்று நீ நினைத்தால், நீ கோபப்பட்டா, கோபத்தின் உச்சத்துக்கு நீ போனீனா, கொலை கூட செய், அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் ஒன்றுமே அறியாத குழந்தையிலிருந்து பெரியவன் வரை குடிக்கிற மலத்தில், அந்த தண்ணியில் மலத்தை பிய கலக்கிறதே, நீ எல்லாம் மனித ஜென்மமாக வாழ்வதற்கு தகுதியானவனா? தமிழ்நாட்டில் உன்னை இன்னமும் கைது செய்யாமல் வைத்திருக்கிறோம். மனிதனா இவனெல்லாம், மனிதனா இவன் ஆட்சி செய்வதற்கு தகுதியா அப்படின்றத மட்டும் சொல்லுங்க. இன்றைக்கு பிரச்சாரம் பண்ணுறோம், கோயில் லைட்டும் போயிட்டாங்க, ரெட்டை கிளாஸ் லைட்டும் போயிட்டாங்கன்னு. ஏண்டா கண்ணில் அடிபட்டு ரத்தம் வருது, நீ போகிற காலில் ஒரு புண்ணு இருக்குது, அந்த புண்ணு ரொம்ப பழைய புண்ணு, அந்த புண்ணுக்கு மருந்து போட்டு நாங்கள் காலுக்கு மருந்து போட்டு விட்டோம், காலுக்கு கட்டு போட்டு விட்டோம், அசிங்கமாக வாயில் வருதுடா. கண்ணில் இந்த ரத்தம் வடியுது, அந்த கண்ணுக்கு ஏதாவது ஒரு ரெமெடி இந்த அரசு பண்ணிச்சா? உனக்கு என்ன காரணம்? நாங்களெல்லாம் சேரி மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பட்டியல் சமூக மக்கள், எங்கள இருந்து ஒரு அடிமையை நீ விலை கொடுத்து வாங்கி வைத்திருக்கிறாய். அந்த அடிமையின் மூலமாக இந்த சமூகத்தின் ஓட்டுகளை எல்லாம் நீ வாங்கினான்னு தப்பு கணக்கு போடுற, நீ தப்பு கணக்கு போடுற, இது ஜெயிக்காது. ஏன்னா அவரே சொல்கிறாரு, நான் எல்லாம் சேர்ந்தால் ஒரு கால் கிராமம் வருமானு. டேய், கால் கிராமம் வச்சு இந்த பட்டியல் சமூக மக்களை ஓட்டுக்களை திருடலாம்னு இந்த அரசு நினைச்சதுன்னா உனக்கு வைப்போம் ஆப்பு. நீ சமூக நீதி மாடல் அரசு, திராவிட மாடல் அரசு, திராவிட மாடல் அரசுனா எவனுக்கெல்லாம் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ, எவனுக்கெல்லாம் அதிகாரத்தில் வர வாய்ப்பு தரப்படவில்லையோ, அவனையெல்லாம் தூக்கி மேலே நிறுத்துவது தான் திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்கிறாயே. இங்கே கீழே இருக்கிறவன் பீ தண்ணியை குடித்து விட்டு இத்தனை நாளாக அந்த குற்றவாளிகளை கைது செய், கைது செய்யின்னு கத்துறவே, என்ன புடுங்கி கொண்டிருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி? கருணாநிதி, கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் அவர்களே, ஒன்றை தெளிவாக நீங்கள் நினைவிலே நிறுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் வந்து இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது 3-5% ஓட்டு தான். அந்த ஓட்டு கூட எப்படின்னா, சீமானுக்கு ஓட்டு போட்டால் பிஜேபி வந்துடும், அதிமுகவுக்கு ஓட்டு போட்டால் பிஜேபி வந்துடும் அப்படின்னு இந்த சிறுபான்மை மக்களை ஏமாற்றி, இங்கே இருக்கிற பட்டியல் சமூக மக்களை கொஞ்சம் பேரை ஏமாற்றி வாங்கின ஓட்டு தான் அந்த 3-5%. இன்றைக்கு சிறுபான்மை மக்கள் கூட உங்களை எதிர்ப்பதற்கு தயாராகிவிட்டு சிறையில் இருக்கிற குற்றவாளிகளை விடுதலை செய்யும் போது இஸ்லாமியரை தவிர என்று நீ அந்த கையெழுத்து போட்ட தெரியுமா? அன்றைக்கு ஆரம்பிச்சதுடா உனக்கு சனி. எனவே இந்த மக்கள் பெரும்பான்மையாக ஓட்டு போட மக்களாக இருக்கிற நாங்கள் கேட்கிறோம், நாங்கள் போட்ட ஓட்டின் மீது நாங்கள் உன் இதை பிடிச்சி இழுத்து கேட்குறேன்டா. 13% ஓட்டை நான் போட்டிருக்கேன். ஏய், ஓட்டு போட்டதுக்கு மரியாதை என் பங்கு என்னவோ இந்த நாட்டில் அதை செஞ்சுட்டு போன்னு உன்னை திரும்ப திரும்ப கேட்கிற நிலையில் நாங்கள் இருக்கிறோம். இதே நிலை நீடித்தால், தமிழகத்தில் இருக்க தீண்டாமை தொடர்ந்து நீடித்தால், இந்த திமுக சேரிக்குள்ளே நுழைய முடியாது என்பதை இவர்கள் கவனத்தில் கொள்ளணும். இன்றைக்கி சொல்கிறான், இன்றைக்கு வந்து ரெட்டை கிளாஸ் இருக்கா? ஏய், மற்ற மாவட்ட நிர்வாக அதிகாரியை கேள்டா, கலெக்டரை கேள்டா, பிடிஓ கேள்டா, அவன் சொல்லுவான் என்னென்ன ஊரில் வந்து ரெட்டை கிளாஸ் இருக்குது, எந்தெந்த ஊரில் தீண்டாமை இருக்குது, எந்தெந்த ஊரில் வந்து இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறான்னு உன் மாவட்ட நிர்வாகத்தை கேள். ஒரு காவல்துறை, ஒரு காவல் நிலையத்தில் இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டரை கேட்டால் அவன் சொல்லிவிடுவான், ஆமாம், இங்கெல்லாம் சாராய் விற்குது, இங்கெல்லாம் கஞ்சா விற்குது, இங்கெல்லாம் 2 நம்பர் லாட்ரி விற்குது, இங்கெல்லாம் காட்டன், இங்கே காட்டன் எதிரான்னு அந்த காவல்துறையின் ஆய்வாளர் தெளிவாக சொல்லிவிடுவான். அதே போல் ஒரு மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கிறவன் கரெக்டாக சொல்லிடுவான், நீ சும்மா நடிக்காத, ஐயோ தீண்டாமை இங்கே இருக்கா, தீண்டாமை அங்கே இருக்கான்னு. எனவே இந்த அரசு தீண்டாமை ஒழிப்பதற்கான நடவடிக்கை இந்த அரசு எடுக்க வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி Article 17 படி தீண்டாமை ஒழிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. நீ எல்லாம் வந்து தீண்டாமை ஒழிக்கிறேன்னு உறுதிமொழி எடுக்கிற, எனவே இந்த தீண்டாமை கொடுமைகளை இந்த அரசு முடிவு கட்டணும். அப்படி இல்லைன்னா ஆளுகர்களுக்கு நாங்கள் முடிவு கட்ட வேண்டிய நிலை வரும். எனவே இங்கே ஆளுகின்ற ஆட்சியார்கள் கொஞ்சமாவது மனசாட்சியோடு செயல்படுங்க. இந்த மலத்தை வந்து போட்டவனை நீங்கள் கைது பண்ணுங்கள்.
இந்த டிஎன்ஏ எடுக்கிறேன், ஓஎன்ஏ எடுக்கிறேன், பிஎன்ஏ எடுக்கிறவன் இதெல்லாம் பின்னாடி வச்சுட்டு உடனடியாக நீங்கள் வந்து அந்த இவனை கைது பண்ணணும். இதே இந்த மாதிரி ஒரு இந்த பட்டியல் வகுப்புலேருந்து இன்னொருத்தொம்போய் ஊர்த்தருக்கான ஒரு டேங்கில் போட்டிருந்தா என்ன பண்ணியிருப்பேன்? தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பட்டியல் சமூக மக்களை அடிச்சு நொறுக்கியிருப்பேன். ஏ ஒன்றும் இல்லைப்பா, கோபாலபுரம் தேனாம்பள்ளி கூட மலத்தை போடுவானாம்பா, நயன்தாரா வீட்டின் பக்கம் எவனாவது ஒரு மலத்தை போட்டிருந்தா இன்றைக்கி அரசு எப்போ நடவடிக்கை எடுத்திருக்கோம்? நயன்தாரான்னு எங்களை நினைடா, நீ நிச்சயமாக நடவடிக்கை எடுப்ப அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்கிறோம். நன்றி, வணக்கம். ஒருவன் பேட்டி கொடுக்கிறார், அவர் தமிழ் தேசியவாதி. தமிழர்கள் நாமெல்லாம் தமிழர்கள், சாதி இல்லை, நாமெல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்லுகின்ற நடிகர்களின் பின்னால் செல்லுகின்ற ஒரு தமிழ் தேசியவாதி ஒருத்தன் பேசுகிறார். ஒருவேளை அந்த பைத்தியக்காரனாக செஞ்சுருப்பான, நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்கிறீங்க. அப்போ இவர்களுக்கு தெரிகிறது யார் செய்திருக்கிறார்கள் என்பது, இதை போன்ற பைத்தியக்காரர்களுக்கு தெரிந்திருக்கிறது. திட்டமிட்ட பைத்தியக்காரர்கள் போய் நடிக்கிறார்கள். ஒரு சாதிய வன்மத்தை, அதுவும் கொடூரமான சிந்தனை மனநிலையோடு ஒரு அருவறுப்பான செயலை செய்திருக்கிறான் என்று சொன்னால், அவன் செய்தவன் யார் என்று கண்டுபிடித்து அவன் மீது நடவடிக்கை எடுப்பதை விட்டுவிட்டு இந்த பிரச்சனையை திசை திருப்புகிற வேளையிலே இந்த அரசும் ஆட்சியாளர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. அதற்காகத்தான் இன்றைக்கு நம்முடைய அருமை சகோதரர் இளமுருக அவர்கள் உடனடியாக இதை நாம் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்று இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறார். ஆக இந்திய குடியரசுக் கட்சியை பொறுத்தவரையில் எங்களுடைய தலைவர் அவர்கள் சொன்னார், இந்த குற்றவாளிகளை கைது செய்வதற்கு அரசு வேண்டுமென்றே இன்றைக்கு தயக்கம் காட்டுகிறது, மூடி மறைக்கிறது, வேறு திசை திருப்புகிற வேலைகளை செய்கிறது. ஆகவே அரசு உடனடியாக இந்த கயவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற அந்த ஒற்ற கோரிக்கையோடு தமிழகத்தில் இன்றைக்கும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற இது போன்ற சாதிய வன்கொடுமைகளை இந்த அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் அதனுடைய விளைவுகளை இந்த திராவிட மாடல் அரசு சமூக நீதி என்று போலியான சமூக நீதியை இன்று விளம்பரம் செய்து கொண்டிருக்கிற இந்த அரசு நிச்சயம் அதற்கான பலனை பெறும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி என்னுடைய கண்டன வரியை இத்தோடு பதிவு செய்து முடிக்கின்றேன். ஜெய் பீம், ஜெய் பாரத்.